பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல சுட்டி அடிக்கிற சூரியனை பத்தி தாங்க பாக்க போறோம். நான்டா குகன், வெல்கம் டு மம்மி பசங்க. வாங்க டாபிக் உள்ள போவோம். இந்த சூரியன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து லூமியஸ் கேஸ், அதால வந்து ஃபில்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரியன் பாத்தீங்கன்னா எப்படி வெளிச்சம் தருதுன்னா, அதோட கோர்ல நடக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷனால வந்து நமக்கு வெளிச்சம் தருதுன்னு சொல்றாங்க. இந்த சூரியன் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உருவாகிருக்கு, அதாவது 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரியன்கிறது உருவாகி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிக் பேங் எக்ஸ்பிளோஷனால உருவாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூரியனால இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு நம்மளுக்கு வெளிச்சம் தர முடியும்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 5 பில்லியன் வருஷத்துக்கு நம்மளுக்கு சூரியனால வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுல உள்ள ஹைட்ரஜன் அண்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன் கம்மியானவனே அது வந்து ஒரு கருப்பு உருண்டையா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா ஒரு எர்த்தோட மாஸ் பாத்தீங்கன்னா 5.972 × 10⁻²⁴ kg. இது மாரி 3,32,945 எர்த்தோட மாஸ் சேர்ந்தாதான் வந்து சன் அப்படின்னு சொல்றாங்க. இதான் உண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்துல உள்ள மொத்த பிளானட்ஸோட மாஸை எடுத்துக்கிட்டு அதை 750 மல்டிப்ளை பண்ணாதான் ஒரு சன்னோட மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சன்னுக்குள்ள எவ்வளவு எர்த்த ஃபிட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா வந்து 1.3 மில்லியன் எர்த்த வந்து இந்த சன்னுக்குள்ள ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த சன்னுக்குள்ள ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா 600 மில்லியன் டன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த சன் பாத்தீங்கன்னா நம்ம கேலக்சியை வந்து எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 220 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது. இது டோட்டலா ஒரு கேலக்சியை ஆர்பிட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து நேரம்ல 220 மில்லியன் வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபேக்ட் தாங்க. அதாவது சன் பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடி உள்ள ஏரெல்லாம் வந்து புடிச்சு இழுக்கும், பட் அதோட சென்டர்ல உள்ள ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஏரை வெளியே தள்ளிடும். இதனாலதான் வந்து சன் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சன்னுல உள்ள 6 லேயர்ஸ் பத்தி தாங்க பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொரோனா, இருக்கிற நோய் இல்ல சன்னோட அவுட்மோஸ்ட் லேயர் தான் கொரோனா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவுட்மோஸ்ட் அட்மாஸ்பியரை தான் வந்து கொரோனான்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குரோமோஸ்பியர். இது என்ன லேயர்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னர் அட்மாஸ்பியர், அதாவது அவுட்டர் அட்மாஸ்பியர் வந்து கொரோனா, இன்னர் அட்மாஸ்பியர் வந்து குரோமோஸ்பியர். இன்னர் அட்மாஸ்பியருக்கு அடுத்த லேயர் தான் பாத்தீங்கன்னா போட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா கன்வெக்டிவ் ஜோன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா ரேடியோவேக்டிவ் ஜோன். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிற கோர், அங்கதான் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா சன்ன பத்தியான ஒரு டேஞ்சரஸ் ஃபேக்ட்ங்க. அதாவது சன்ன வந்து நம்ம டைரக்டா ஐ டு ஐ பார்த்தோம்னா நம்மளோட பேக் ஐ டேமேஜ் ஆகி நம்மளுக்கு பிளைண்ட்னஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சன் வந்து எவ்வளவு ஹீட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம எங்க தெர்மோமீட்டரை வைக்கிறோமோ அதுக்கேத்தாப்லதான் அங்க ஹீட் இருக்கும். ஏன்னா வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான ஹீட் இருக்கும். அதாவது சில இடங்கள்ல வந்து 100 டிகிரி 200 டிகிரி அந்த மாதிரி அங்க வந்து பெரிய ரேஞ்சில் ஹீட் இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு எங்கெங்க எவ்வளோ ஹீட் இருக்கும்னு சொல்றேன். நம்ம அவுட்மோஸ்ட் லேயரான கொரோனாங்கிறத பார்த்தோம், அங்க வந்து எவ்வளோ டிகிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 மில்லியன் டிகிரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சக்ஷன் ரீஜியன். அது என்ன, இதை நம்ம வந்து 6 லேயர்ஸ்ல பார்க்கவே இல்லையன்னு நீங்க கேட்கலாம். இது வந்து குரோனாக்கும் குரோமோஸ்பியருக்கும் நடுவுல இருக்கிற ரீஜியன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து 20,000 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குரோமோஸ்பியருங்க, அங்க எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் சேம் 20,000 டிகிரிஸ் தான் இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ரீஜியனான போட்டோஸ்பியர்ல எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து 5,500 டிகிரிஸ் இருக்கும். அப்புறம் அந்த சென்டர் கோர் இருக்குல்ல, அங்கதானே நியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் நடக்கும் பார்த்தோம். அங்க எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா உள்ளத்துலேயே அதிகமா 15 மில்லியன் டிகிரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க நீங்க போலார் ரீஜியன்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க நிறையவே பாத்திருப்பீங்க. இந்த நைட் நேரத்துல கிரீன் கலர் லைட் வருது, அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் சன்னால தாங்க. சன்னோட அவுட்மோஸ்ட் லேயரான கொரோனால இருந்து தான் வந்து இந்த லைட் வருதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனால படுற சோலார் விண்டு வந்து நம்ம எர்த்த நோக்கி 450 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல இருந்து டிராவல் ஆகும்.
இது மோஸ்ட்லி போலார் ரீஜியன்ஸ்ல வந்து படுறதுனால தான் வந்து அந்த கிரீன் கலர் லைட் வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைட்டை நம்ம ஆவுரோஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. ஓகே யூஎஸ், இன்னையோட வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் நம்ம வந்து சன் வந்து எவ்வளோ நாளைக்கு இன்னும் ஷைன் ஆகும், சன்னோட மாஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து சன்னோட நிறைய ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மம்மி பசங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை.